السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم علمنا مراشد أمورنا واهدنا من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. الحمد لله عدد قلبه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى عدد ما تحب وترضى. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، نوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், உலகத்தில் உண்டான முஸ்லிமான மோமினான் ஆண் பெண் அனைவர்களின் மீதும், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் அனைவர்களின் மீதும், தாமதமாக வரக்கூடியவர்களின் மீதும், இன்ஷா அல்லாஹ் தியாமத் நாள் வரைக்கும் வர இருக்கிறவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கிட்ட நிலவட்டுமாக, அருளட்டுமாக, ஒழியட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லவியார்களே, துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் மூன்றாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். சென்ற வார ஜும்மாவில் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் அழகிய நற்பண்புகளை, அவருடைய வரலாறுகளை பற்றி விவரிக்கிறான் என்று சொல்லியிருந்தோம். அவருடைய தொடர்ச்சியாக அல்லாஹு தஆலா 37வது சூரா 83வது வசனம், 84வது வசனம் அல்லாஹு தஆலா எப்படி சொல்வான், வஇன்ன மின் ஷீஅத்திஹி லஇப்ராஹீம், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரீரத்திலிருந்து வந்தவர்கள், இது ஜாஅ ரப்பஹு பிகல்பின் சலீம், இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய ரப்பிடத்தில் வந்தார் பிகல்பின் சலீம், சலாமத் பெற்ற உள்ளமாக, சாந்தி பெற்ற உள்ளமாக, நிம்மதி பெற்ற உள்ளமாக இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய ரப்பிடத்தில் வந்தார் என்பதாக அல்லாஹு தஆலா இப்ராஹிமை பற்றி இந்த வசனங்களில் வர்ணித்து காட்டுகின்றார். அதே போன்று வேறொரு வசனம் மரியம் சூராவில் குறிப்பிட்டு காட்டுவான், கிதாப் இப்ராஹிம், நபியே நாயகமே, இப்ராஹிம் நபியை நீங்கள் வேதங்களிலே நினைவு கூறுங்கள், இன்னகுக்கான நபியா, நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உண்மையாளருடைய நபியாக இருக்கிறார் என்று, உண்மையாளர் என்று அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி பற்றி வர்ணித்து கூறுவான். என்று சொன்னால் கியாமத்து நாளையில ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் ஒவ்வொரு நபிமாருடைய உதவியை தேடி செல்வார்கள். என்னன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னையும் நிறைய நபர்கள் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள், கடவுளின் குமாரனாக ஆக்கிவிட்டார்கள், அதனால் என்னுடைய தாயையும் ஜிப்ரீலையும் கடவுளாக ஆக்கிவிட்டார்கள், ஆனால் அல்லாஹு தஆலா என்னை என்ன கேள்வி கேட்பானோ என்று நான் பயத்தில் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழைய தன்மன் ஐயாக சொல்வோன், ஏற்கனவே ஒரு பனி இஸ்ராயல் குடும்பத்தில் இரண்டு நபர்களில் ஒருவருக்கு சண்டை ஏற்படும் பொழுது நான் விளக்கும் விதமாக தள்ளினேன், ஒருவர் இறந்து விட்டான், ஆனால் அந்த கொலை குற்றத்திற்காக நான் பயந்து அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பான் என்று நடுங்குகிறேன், நீங்கள் வேறு நபியிடம் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள், நான் உங்களுக்கு சிபாரசு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இல்லை என்று நான் தன்னை வருந்திக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்நாளிலே
ஒரு மூன்று பொய்யை சொல்லியிருக்கின்றேன். அந்த மூன்று பொய்யை வைத்து அல்லாஹ் தஆலா என்னை கேள்வி கேட்பானோ என்று நான் அஞ்சு நடுங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே என்னால் உங்களுக்கு எதுவும் இந்த நேரத்தில் உதவ முடியாது. நீங்கள் வேண்டுமென்றால் இப்ர முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். அப்பொழுது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்கும் துஆ செய்வார்கள். அது வேறுமோ. அப்ப இப்ராஹிம் நபி அவர்களே தன்னை பற்றி கூறும் பொழுது நான் மூன்று பொய்யை சொல்லியிருக்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள், முகமது நபியிடம் செல்லுங்கள் என்று கூறுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். நாம் அனைத்து கிதாபிலும் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம், படித்திருப்போம். ஆனாலும் கூட அல்லாஹு தஆலா மரியம் சூராவில் வதுக்குர் கிதாப் இப்ராஹிம், நபியே நாயகமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நீங்கள் வேதத்திலே நினைவு கூறுங்கள். இன்னஹு கான சித்தியக்கன் நபியா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொய்யராக, அவர் பொய் சொன்னதும் மார்க்க ரீதியில் பொய்ய இல்ல, பொய்யை போன்று ஒரு மாயை, ஆனால் அதுவும் அல்லாஹ் தஆலா சொன்னார். அதனால் அந்த பொய்யும் பொய்யல்ல என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைவர்களும், ஏன் நபி ஸல்லல்லாஹுடைய காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடியவர்களும் இந்த ஹதீஸை வைத்தோ அல்லது வாழ்நாளில் அவர் மூன்று பொய்யை சொல்லி வைத்தோ இப்ராஹிம் நபி பொய்யர் என்று மற்றவர்கள் கூறி அவர்கள் பாவத்தில் பங்கு கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா இன்னஹு கான சித்தீக்கன் நபியா இப்ராஹிம் நபி அவர்கள் பொய் சொல்லவில்லை, உண்மையாளரான நபியாக இருக்கிறார் என்று அல்லாஹ்வே தன்னுடைய வேதத்தில் தக்ரீர் கொடுத்து விட்டார். இன்னொன்று என்னன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹு தஆலா உண்மையாளர் என்று சொன்னதற்கு பிறகு அந்த பொய் பொய்யாகவே ஆகாது. ஏன்னா இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன மூன்று வகை பொய் என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல தெய்வங்களை வணங்குவதற்காக போவாங்க, அப்ப கூட்டத்தோட போலாம் அப்படின்னு எல்லாம் கூப்பிட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி சக்கீன், நான் நோயாளியாக இருக்கிறேன். உண்மையில அவங்களுக்கு எந்த நோயும் இல்லை, இங்க உள்ள சூழ்நிலையை போல கொரோனாவோ அல்லது காய்ச்சலோ அல்லது வேறு வகையான நோய் அல்ல. இருந்தாலும் அவர்கள் எனக்கு நோயின்னு சொன்னாங்க. என்ன நோய்? மனதளவுல நோய். நீங்கள்லாம் வணங்கக்கூடிய தெய்வங்களை விட நான் வணங்கக்கூடிய அல்லாவை வணங்காமல் நீங்கள் வேற இடத்திற்கு செல்கிறீர்களே என்று அந்த மனநோய் ஏற்பட்டது. ஆனால் உடலில் நோய் ஏற்படாவிட்டாலும் மனதில் அவர்களுக்கு எண்ணம் தோன்றி அல்லாவுக்கு இணை வைக்க வேண்டாமே என்று எண்ணத்தில் இன்னி சக்கீம், நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். அது ஒரு பொய்யாக குரானில் பதிவு செய்யப்படுகிறது. அதே போன்று மற்றவர்கள்லாம் சிறிய சிலை பெரிய சிலையெல்லாம் வைத்திருந்தார்கள். திருவிழாவிற்கு அழைத்து செல்ல நேரத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் வர மறுத்துவிட்டு நான் நோயாளியாக இருக்கிறேன் என்று தங்கிவிட்டார் அல்லவா, அந்த நேரத்தில் கோபத்துல அல்லாவை வணங்காமல் இப்படி இவர்கள் வணங்குகிறார்களே என்று கோபத்தில் பக்கத்தில் இருந்த கோடாரி எடுத்து சிறிய சிலைகள் எல்லாம் அந்த கோடாரியில் வெட்டிவிட்டு அந்த கோடாரியை பெரிய சிலையின் பக்கமாக வைத்து விடுகிறார். அப்ப மக்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், இதெல்லாம் இந்த காரியத்தை செய்தது யார் என்று கேட்ட பொழுது, ஏற்கனவே வேதாந்தம் பேசிக் கொண்டிருந்த இளைஞராக இருக்கக்கூடிய இந்த இப்ராஹிம் தான் அந்த காரியத்தை செய்திருப்பார் என்று கேட்ட பொழுது, ஹாதா பாலுஹும் கபீருஹும் ஹாதா, இந்த செயலை செய்தது நான் அல்ல. பொதுவா சின்ன சிலைகளை ஒரு தவறு நடந்துச்சுன்னு சொன்னா அந்த தவறு நடந்த நேரத்துல அந்த ஆயுதம் எங்க இருக்குதோ, இப்ப நிரபராதியாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பக்கத்துல வேற யாராவது துப்பாக்கியில சுட்டுட்டு இவர் தூங்கியிருக்க நேரத்தில் இவர் கைரேகை பதிந்தால் இவர் தான் குற்றவாளி ஆவார். அதே மாதிரி வேற யாராவது குத்திட்டு கத்தியை எடுத்து ஒரு பக்கத்துல வச்சாலும் இவர் தான் குற்றவாளி ஆவார். அந்த மாதிரி இப்ராஹிம் இஸ்லாம் ஒரு லாஜிக்கா ஒண்ணு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, சிறிய சிலைகளை வெட்டியது பெரிய சிலையிலாம்ப்பா. இப்ப இந்த கோடாரி யார் இடத்துல இருக்குது? என் கையிலயா இருக்குது இல்ல என் பக்கத்திலயா இருக்குது? பெரிய சிலை பக்கத்துல தான் இருக்குது. அப்ப இந்த காரியத்தெல்லாம் செய்தது பெரிய சிலை தான், நீ அதை போய் கேளுப்பா அப்படின்னு சொன்னா அவங்க வாய் நிகழ்த்து வாய மௌனித்து போயிருக்கிறார்கள். அப்போ செஞ்சது இவங்க, ஆனா செஞ்சுட்டு பழைய பெரிய சிலை மேல போட்டாங்கல்லவா, அப்போ தன்னை பார்த்து காத்து கொள்ளாத இவைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள், அல்லாவை அல்லவா வணங்க வேண்டும் என்று அந்த நேரத்திலும் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டத்தான் அவர்கள் அந்த பொய் சொன்னதனால் அதுவும் பொய்யில்லை என்று மார்க்க அறிஞர்களும் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள்.
அதே போன்று ஒரு நாட்டின் வழியாக செல்லக்கூடிய நேரத்தில் தன்னுடைய மனைவி தாரா அம்மையாரை அழைத்து செல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். அந்த நேரத்தில் அந்த அநியாயக்கார அரசனிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவிடம் சொல்லியே கூட்டி செல்கிறார்கள். அதாவது நான் நீ மனைவி தான், ஆனா அந்த அரசனிட்ட மனைவின்னு சொன்னா லைட்டா தப்பிக்க முடியும், ஆனா சகோதரின்னு சொன்னா நல்லபடியா தப்பிக்கலாம், உறுதியா தப்பிக்கலாம். அதனால நான் உன்ன மனைவி இல்ல சகோதரின்னு சொல்லிடுற அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சகோதரின்னு சொல்லி கூட அந்த ஆள் என்ன பண்ணிடுறான், தாராமையாருடைய அழகை கவனித்து அவன் தவறாக நடக்க முயற்சி செய்கிறான். அப்புறம் அல்லாவிடம் துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், இப்ராஹிம் நபியுடைய இறைவனான உன்னை நான் வணங்குகிறேன், ஒரு நபியுடைய மனைவியாக நான் இருக்கிறேன், என்னுடைய கற்பை நீ பாதுகாத்து விடு, இப்ராஹிம் இவர்கள் மட்டும்தான் அதை காண வேண்டும், வேறு எந்த கயவரும் காணக்கூடாது என்ற துவாவை கேட்டார்கள். அந்த துவா கேட்ட மாத்திரத்திலேயே அந்த அரசன் தாரா அம்மையாரை தொடும் பொழுதெல்லாம் அவனுடைய கை சூம்பியதாக விளங்காததை போன்று ஆகிவிடுகிறது. மூன்று முறையும் இது தொடர்கிறது. மூன்றாவது முறையில் நான் என்ன பெண்ணை கூட்டிட்டு வர சொன்னா ஒரு பேய கூட்டிட்டு வந்திருக்கு, இந்த சைத்தான அப்புறப்படுத்து அப்படின்னு சொல்லி பணியாளர்கிட்ட அந்த அரசு சொல்லுவான். அப்பொழுது பணியாளர்கிட்ட இருந்த மகளையோ அல்லது வேறு நிர்வாகத்தில் அடிமையோ ஹாஜிரா அம்மையாரை தாரா அம்மையாருக்கு கொடுத்ததாக வரலாற்றில் சொல்லப்படும். அப்ப அந்த நேரத்தில் இப்ராஹிம் அந்த அரசங்கிட்ட தன்னுடைய மனைவியை காப்பாற்றுறதுக்காக திருமணம் முடிந்தது மனைவிய. ஆனா அந்த காலத்துல வாழும் பொழுது இப்ராஹிம் நபி அவர் தான் நபி, அவர்களுடைய மனைவி தாரா. அப்ப தீன் வழியில் சகோதரி, திருமணம் முடித்தது தான் நீ மனைவி, ஆனால் தீன் பிரகாரம் நான் தான் நபி, எனக்கு பின்னால் நீ என்னை தொடர்ந்து வருவதால் தீனின் பிரகாரம் சகோதரி என்ற ரீதியில் தான் இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த அரசனிடமிருந்து பாதுகாக்க. அப்படி வெளிப்பார்வையில் பார்த்தால் தவறு போன்று தெரியும், பொய் போன்று தெரியும், ஆனால் மார்க்க ரீதியாக அல்லாவுக்காக சொன்னதற்காக அது பொய்யாக ஆகாது. எப்படி உதாரணமா, நம்ம யாருக்காவது வட்டிக்காரர்களுடைய திருமணத்துக்கு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறோம், அல்லது அவர் அநியாயமான தொழில் செய்யறாரு, அடாவளித்தனமா அல்லது ரவுடித்தனம்ன்றாரு அல்லது லாட்டரி சீட்டு வாங்கினாரு, இந்த மாதிரி இடத்துல போகும்போது நம்மளுடைய உடலையும் நம்முடைய உணவு, அகமான உணவு நம்முடைய வாயினுள் உடலுக்குள் சென்று நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அழிந்து விட்டு நம்முடைய துவா ஏற்கப்படாமல் ஆகிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் உடல் நலமாக இருந்தாலும், நான் இப்பதாங்க சாப்பிட்டு வந்தேன், சாப்பிட்டுருக்கே மாட்டார், வந்ததே ஃபங்க்ஷனுக்கு, ஃபங்க்ஷன்ல தான் சாப்பிடணும் சொல்லி காலையில இருந்து பத்னியா வந்திருப்பாங்க, ரெண்டு தாக்கி அடிச்சிடலான்னு. ஆனா இங்க வந்து பார்த்தா பேசும்போது கேட்கும்போது விஷயம் வேறமா இருக்கிறப்ப அவர் தன்னை தற்காத்துக்குள்ள என்ன பண்ணுவாரு, நான் இப்பதாங்க சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லுவாரு. அல்லது ரொம்ப கம்மல் பண்றப்போ எனக்கு காய்ச்சலுங்க உடம்பு சரியில்லை, அல்லது எனக்கு லூசு மோஷன் போகுதுங்க, இதெல்லாம் எதனால, நீ கொடுக்கக்கூடிய உணவு எனக்கு விஷத்தை விட பெரியதாக இருக்கிறது, அந்த ஹராமான உணவை நான் உட்கொண்டு என்னுடைய அமல்கள் அல்லாவிடம் ஏற்றுக்கொள்ளாமல் போய் என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படாமல் போய்விடக் கூடாது, நான் நீ வாழ்நாள் அறைக்கும் செய்த அமல்களும் இனிமேல் செய்யக்கூடிய அமல்களும் நாசமாகிவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் பொய் சொல்ல எப்படி நமது உம்மத்ய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் எப்படி அனுமதி சரியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அது போல அவர்கள் கூறிய பொய் பொய் மாதிரி, ஆனா பொய்யல்ல. அதனால்தான் இன்னகுக்கான சித்திகர் நபியா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உண்மையாளர்களாக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா மரியம் சூராவில் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று இப்ராஹிம் நபி பற்றி அல்லாஹு தஆலா நாலாவது சூரா 125வது வசனத்துல வத்தகத அல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை நாம் நண்பராக தோழராக தேர்ந்தெடுத்தோம் என்று இப்ராஹிம் நபியினுடைய நற்பண்பை வர்ணிக்கின்றார். அதே போல முதன் முதலாக மீசைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஓரமெல்லாம் கரை பண்ணி உதட்டினுடைய மேல் கோடு தெரிகிற மாதிரி, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உதடுடைய மேல் கோடு மறைகிற மாதிரியும் உதடே தெரிய மேல் உதடு தெரியாத மாதிரியும் மறைச்சுக்கிட்டு வீரப்பனோட மீசை அல்லது அவனோட அப்பா மாதிரி உள்ள மீசையெல்லாம் வச்சுட்டு வருவாங்க மாற்றார்களை பார்த்து, நடிகர்களால் வேற யாரையோ பார்த்து. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் தாடியை சீராக நேராக ஒதுக்கி கொண்டு மீசையை கத்தரித்து உதட்டின் மேல் கோடு தெரிகிற அளவுக்கு அழகாக வரும் பொழுது ஒரு தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய மீசையினுடைய வண்ணமும் தாடியினுடைய ஒதுக்கியதும் அழகாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், ஹாக்கதா ஃபஅலுஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த மீசையை கத்தரித்து ஒதுக்கி வைப்பது தாடியை ஒதுக்கக்கூடிய
இந்த சுண்ணத்தான நடைமுறை எல்லாம் எனக்கு முன்னாலேயே இப்ராஹிம் அவர்கள் செய்தது என்று அந்த தோழருக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த அடிப்படையில் முதன் முதலாக மீசையை கத்திரிக்க சொல்லிக் கொடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று தாடியை அழகாக ஒதுக்கி கொடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதன் முதலாக நபிமார்களிலேயே. அதே போல நகங்களை வெட்டி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று உலகிலேயே முதன் முதலாக ஏற்படுத்தியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று ஹத்னா செய்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உலகத்திலேயே முதல் முதலாக ஹத்னா செய்தார்கள். அதனால்தான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்கள் கிறிஸ்தவர்களும் சரி அல்லது வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சரி அவங்க எல்லாம் சொந்த மாட்டாடுவாங்க. ஏன்னா மற்ற நபிமார்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கிறிஸ்தவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் யூதர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள், கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை முஷ்ரிக்கங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நபியை ஏற்றுக்கொண்டால் இன்னொரு நபியை மறுத்துருவாங்க. ஆனால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மூன்று சமுதாயத்தவர்களும் ஏற்றுக்கொண்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதனாலதான் அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுன்னத்தான ஹத்னாவுடைய சுன்னத்தை ஆபிரஹாம் இப்ராஹிமுடைய வழிமுறை என்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் போன்று ஹத்னா செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடும் பொழுது நெருப்பினுடைய தன்மை என்னன்னு சொன்னா கருத்தி விடுறதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நம்ரூத் நெருப்பு குண்டத்தில் போட்ட போது சிலைகளை எல்லாம் உடைத்த பிறகு மக்கள் எல்லாம் போய் சொன்ன பிறகு பெரிய நெருப்பு குண்டம் அந்த மஞ்சனைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, எப்படி ஒரு மரத்தை வெட்டி ஒரு ஓரத்துல அமுத்துனா அங்க இருக்கக்கூடியவர் எப்படி பறந்து இன்னொரு இடத்துக்கு செல்வாரோ அதுபோல அந்த நெருப்பு குண்டம் பெருசா இருக்குது. சில ரூபாயத்துல 40 நாள் இன்னொரு ரூபாயத்துல 4 மாசம் எல்லாம் வந்து யாராவது அந்த காலத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் நேர்த்து செய்வாங்க, நான் என்னுடைய இன்ன காரியம் நிறைவேற்றி விட்டால் யாருவா இந்த இப்ராஹிமுக்கு நான் விறகு சுமந்து நான் நெருப்பு குண்டத்திலே போடுவேன், எனக்கு இந்த காரியத்தை லேசாக்கு என்றெல்லாம் நேர்த்திச்சுவார்களாம். அந்த அளவிற்கு அந்த நெருப்பு குண்டம் பெரியதாக இருந்தது. யாரும் தூக்கி கொண்டு அந்த நெருப்பு குண்டத்தில் போடும் அளவிற்குள்ள வசதி வாய்ப்பு இல்லை, ஏன்னா இவங்க போனாலும் தெரிஞ்சிருவாங்க. அதனால 1 மைலோ 2 மைலோ தூரத்தில் இருந்துதான் அந்த மஞ்சனைக்குன்னு சொல்லக்கூடிய பொருள் இருந்து அமுத்துவாங்க, போய் அவங்க அதுலேயே உழுகுவாங்க. அப்ப அந்த உழுகிற நேரத்தில் அல்லாஹு தாலா புல்னா யானாரு கூணி பருதம் ஓ சலாமன் புல்னா யானாரு கூணி பருதன் அப்படின்னு சொன்னா நெருப்பே நீ குளிர்ச்சியாக நெருப்புடைய தன்மை எரிக்கிறதுதான், ஆனா அது குளிர்ச்சி ஆகாது, தண்ணி ஊத்தினாதான் குளிர்ச்சி ஆகும். ஆனா அல்லாஹ்வுடைய குதிரத்து வல்லமை இங்க புரியணும், அல்லாஹ் சொன்னதுனால அந்த நெருப்பு எரிக்கக்கூடிய தன்மையை விட்டும் ஜில்லுண்டு இருக்கக்கூடிய குளிர்ச்சியான தன்மை ஏற்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு ஓவர் சூடாக இருந்தாலும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதே போல ஒரு மனிதனுக்கு அதிக குளிர்ச்சியாக இருந்தாலும் அந்த மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால்தான் புல்னா யானாரு கூணி பருதம் சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ நெருப்புடைய தன்மையை விட்டும் குளிர்ச்சியாக ஆகு, அந்த குளிர்ச்சியும் சலாமன் சலாமத் பெற்றதாக அவர் ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்க முறையிலே கூடிய முறையில் நெருப்பே நீ குளிர்ச்சியாக ஆகு என்று அல்லாஹு தாலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அதனால் இப்ராஹிம் நபியை அந்த நெருப்பு ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் இப்ராஹிம் நபியைத்தான் அந்த நெருப்பு ஒன்றும் செய்யவில்லையே தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை ஆடையெல்லாம் கலெக்டி விட்டுத்தான் நம்ரூத் அரசன் குண்டத்தில் நெருப்பு குண்டத்திலே போட்டார். அப்ப அவரை போடும் பொழுது அவர் அந்த மஞ்சனைக்கிலிருந்து கீழே விழுந்துடக்கூடாது அல்லது வேற இடத்துல மாறி தப்பித்திருக்கூடாதுங்கிறதுக்காக இரண்டு கைகளையும் கால்களையும் எப்படி குர்பானி கொடுக்கிற பிராணியை நாம கட்டுவோமோ திமிலாம மிரளாம இருக்கிறதுக்கு கட்டுவோமோ அதுபோல இரண்டு கைகளையும் கால்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கட்டப்பட்டு அவரை நெருப்பு குண்டத்திலே போடப்படுகிறது. இப்ராஹிம் நபிக்குத்தான் அந்த நெருப்பு குளிர்ச்சியாக மாறி சலாமத் பெற்றதாக இருந்தது. ஆனால் கையில் கட்டப்பட்ட கயிறும் காலில் கட்டப்பட்ட கயிறும் அந்த நெருப்பு அவிழ்த்து விட்டது. ஏன்னா அந்த குர்ஆன் வசனத்துக்கு விரிவிலிய தப்சீர் விரிவிலியார்கள் கூறுவார்கள், இப்ராஹிம் நபிக்கு கட்டப்பட்ட கயிறு இப்ராஹிம் நபி அல்ல, கயிறு வேற வஸ்து. அதனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்ன, நெருப்பை இப்ராஹிமே கரிக்காது.
அப்ப இப்ராஹிமிட்ட கட்டப்பட்ட அந்த சங்கிலி அந்த கயிறு எல்லாம் வேறு வஸ்துங்கனால அதை மட்டும் கடித்தது. அதனால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்ச நாளோ அல்லது ஒரு வாரமோ இருந்த பொழுதும் அவர்கள் அதிலே கருந்து விட்டிருப்பார்கள். அவளை நெருப்பெல்லாம் அணைந்த பிறகு எடுக்கலாம் என்று மக்கள் தாமதித்த நேரத்தில் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலும் தொழுதவர்களாக வெளியே இறங்கி வந்தார்கள் என்று நம்ம ஹதீஸ் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். அப்படி அந்த அளவிற்கு இப்ராஹிம் நபி அவர்களுக்கு நெருப்பு குண்டத்திலே போன பொழுது ஆடை அவிழ்த்து விட்டு அவமானப்படுத்தி அந்த நம்ருத் என்ற அரசன் நெருப்பு குண்டத்தில் போட்டதனால் கியாமத்து நாளில் முதல் முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆடை கொடுப்பதற்கு முன்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் முதன் முதலாக ஆடை அணிவிக்கப்படும் என்று சொன்னால் என்னை இறைவனாக ஏற்று எனக்காக தாவா செய்து தௌஹீதுடைய கொள்கையை எட்டி வைத்ததற்காக ஊர் மக்களே உலக மக்களே பார்க்க நம்ருத் என்ற அரசன் கொடியவன் ஆடை உருவி கிரந்த மேனியாக குழந்தை பருவத்தில் இருப்பதை போன்று போட்டானே, அதனால் அதை விட கோடான கோடி மக்கள் இருக்கக்கூடிய கியாமத்த நாள் அன்று நான் இந்த இப்ராஹிம் நபியை மற்றவர்கள் முன்னால் முதன் முதல் ஆடையை போட்டு கண்ணியப்படுத்துவேன் என்பதை அல்லாஹு தஆலா கூறினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாகராஜருக்கு சென்ற பொழுது ஏழு வானத்துல எட்டு நபிமார்களை பார்த்தாங்க, ஏழாவது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் நபிகள் சலாம் சொன்னார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். அப்ப முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்மின் மீது அவர்களுக்கு எவ்வளவு பாசம் பிரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர், மதுரமான தண்ணீர், இந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மண்வளம் நல்ல மண்வளம், ஆகவே உங்களுடைய உம்மத்தை நீங்கள் மரம் நட சொல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மை மீது கவலைப்பட்டு சொன்னார்கள். எந்த மரத்தை நடுவது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபியை பார்த்து கேட்ட பொழுது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வலா இலாஹா இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் என்ற திக்ரை ஓதினால் இது சொர்க்கத்தில் காலி மைதானமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு மரத்தை நட்டதை போன்று அவர் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த மரம் வளர்ந்து வளர்ந்து மறுமையில் மீசான் தராசில் நட்டு வைக்கும் பொழுது அது பெரிய அமலாக மாறிவிடும் என்ற ரகசியத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். வேறு ரிவாயத்தில் லா ஹௌல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்ற திக்ரையும் சொல்லி தந்தார்கள் என்பதாக சொல்லப்படும். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான் இஸ்லாம் தந்தேன் என்று அல்லாஹ் அறிமுகம் செய்கிறார். அதேபோல் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மூலமாகத்தான் முஸ்லீம் என்ற பெயர் வந்தது. இஸ்லாம் என்ற பெயரும் முஸ்லீம் என்ற பெயரும் இப்ராஹிம் மூலமாகத்தான் வந்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமுதாயத்தினருடைய தோற்றத்தில் இருப்பார்கள். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு யஹூதா, யூதருடைய தோற்றத்தில் இருந்தார். ஆனால் அல்லாஹு தஆலா ஈசா நபியினுடைய இடுப்பிலிருந்து மேல் பகுதி வரைக்கும் உயர்த்தினார், கீழ்ப்பகுதி யஹூதாவுடைய இடுப்பிலிருந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் ஒன்று சேர்த்து மேலே உயர்த்தினார். ஆனால் ஈசா நபியை போன்று இருக்கக்கூடிய அந்த யஹூதா யூதனைத்தான் மற்றவர்கள் சிலுவையில் அறந்து இயேசு ஜீவிக்கிறார், சிரமத்தை ஏற்கிறார் என்றெல்லாம் கூறுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அசல் ரக்கையோடு வருவார்கள். சில நேரத்தில் மனிதர்களுடைய தோற்றத்தில் வருவார்கள். திஹியத்துல் கலபி என்ற ஒரு சஹாபியுடைய தோற்றத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரர் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இருக்கிறாரு, அவர் உருவத்திலும் குரலிலும் என்னை போன்று உள்ளவர் என்று நபி அவர்கள் கூறுவார்கள். அதனால்தான் அந்த மூசா என்ற போரில் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறந்த சமயத்தில் அவர்களுக்கு மூன்று குழந்தை இறந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் கவலையாக இருப்பார்கள், அவர்களை ஆறுதலைப்படுத்த வேண்டும் என்று அந்த வீட்டிலே இந்த தகவலை சொல்ல வேண்டும், மனைவிக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும், அப்ப அந்த குழந்தைகளுக்கு ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு சென்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியிடம் உங்கள் கணவர் இறந்து விட்டார் என்ற தகவலை சொல்லிக்கொண்டு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே வீட்டுக்கு போனா அவருடைய குழந்தைங்க நம்ம வீட்டுல எப்படி பாஞ்சு வர்றாங்களோ ஒரு கட்டத்துல அது மாதிரி பாஞ்சு வந்தாங்க.
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜாபர் எல்லாத்தையும் வீட்டுல போய் செய்தி சொல்ல போறாங்க. அந்த குழந்தைகள் அப்படியே பாய்ந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் பேச்சு குரல் எல்லாம் ஜாபர் எல்லாத்தையும் போன்றிருக்கும். அப்ப அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எப்படி இருந்தார்களோ வேற நபிமார்கள் எல்லாம் நபி அவர்கள் வர்ணிக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னுடைய தோற்றத்தை போன்று, என்னுடைய உருவத்தை போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மூன்று மகன்களில் மூன்றாவது மகன் மாரியத்துல் குருத்தியா என்ற பெண்ணிற்கு பிறந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நன்றி கடன் செய்ய வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய மகனுக்கு இப்ராஹிம் என்ற பெயரை சூட்டினார்கள். அல்லாஹு தாலாவும் இந்த உம்மத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நன்றி கடனாக ஆக வேண்டும் என்ற ரீதியில்தான் ஒவ்வொரு நாளையும் உள்ள பரவு வாஜிபு சுன்னத்து நபிலான அனைத்து தொழுகையிலும் அத்தகையாத்தில் இருக்கும் பொழுது சலவாத் ஓதுகிறோமே, தரூத இப்ராஹிமுடைய சலவாத், அந்த சலவாத்தை சொல்லும்படி இந்த உம்மத் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும் என்று அல்லாஹும ஸல்லி அலா சையிதுனா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதுனா முஹம்மதின் தமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத் என்ற அந்த ஸலவாத்தை அல்லாஹு தஆலா தொழுகினுடைய நான்காவது ரக்காயத்தில் மூன்றாவது ரக்காயத்தில் ஓதும்படி பரல தொழுகை சுன்னத்து நபில் ஏதாவது இரண்டோ மூன்றோ நான்கோ இருந்தா, ஏன்னா மகரிபும் வித்ராஜும் மூன்று ரக்காயத்து, ஹனபில ஒரே சலாத்துல மூணா சொல்லுவாங்க, ஷாஃபில ரெண்டு ரக்காயத்து இருந்தா ஒரு ரக்காயத்து ஒருக்கா சொல்லுவாங்க. அப்ப மூன்று ரக்காயத்தினுடைய இறுதியிலும் இரண்டாவது ரக்காயத்தின் இறுதியிலும் நான்காவது ரக்காயத்தின் இறுதியிலும் இரண்டாவது அத்தகையாத்தில் அந்த தருவது ஷரீப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இந்த உம்மத் நன்றிக்கடன் பட்டதற்கிணங்க அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உடைய சிறப்பு என்னன்னு சொன்னா, வருட வருடம் குர்பானி கொடுக்கிறோமே அந்த அடையாளமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். அது மட்டுமல்ல, ஏழாவது வானத்தில் மேராஜிற்கு சென்ற போது அவர்கள் இருந்தார்களே காபத்துல்லாவின் உலகத்தில்தான், காபத்துல்லா மக்காவில் இருக்கிறது முஸ்லிம் ஹராம், ஆனால் அதற்கு நேராக மேலே இருக்கக்கூடிய ஏழாவது வானத்தில் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய காபாவின் பக்கமாகத்தான் அவர்கள் அமர்ந்திருந்தார். அப்ப அந்த இந்த துன்யாவில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய நினைவாக அடையாளமாக அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக காபத்துல்லா இருக்கின்றது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய அடையாளத்தில் ஒருவர்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆனா தாவூத் அபி இப்ராஹிம், இப்ராஹிம் என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய துஆவினால்தான் நானாக இருக்கிறேன் என்று நபி அவர்களே கூறுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்து இப்படி துஆ கேட்கின்றார்கள், ரப்பனா வபாத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், ரப்பே எனக்கு எங்களிலே ஒரு நபியை தூதரை அனுப்பி வைப்பாக, அந்த சமுதாயத்தினர்களுக்கு வேதத்தை ஓதி காட்டுவதற்காக வேண்டியும் அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த வேதத்தினுடைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டியும் அவர்களிலே எங்களிலே ஒரு நபி ஏற்படுத்தி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். அந்த நபியினுடைய இப்ராஹிம் நபியினுடைய துவாவினால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்று நபி அவர்களே கூறினார்கள். ஆனா தாவூத் அபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் உடைய துவாவினால்தான் நான் வந்தேன் என்று கூறுவார்கள். அதே போல காபத்துல்லாவில் இருக்கக்கூடிய மற்ற அடையாள சின்னங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்களுடைய பெயரை கூறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்வார்கள், வஜஅலிலிஸான சிதுக்கின் பில் ஆகரின், பின்னோர்களில் வரக்கூடியவர்கள் பேசும் நாவாக என்னை ஆக்கு யா அல்லாஹ் என்பதாக இப்ராஹிம் அவர்கள் துவா கேட்டார்கள். அதே போல வேறு வசனங்கள் எல்லாம் பின்னோர்களுக்காக வேண்டி இவர்களை விட்டு செல்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அதை பின்னால் வரக்கூடியவர்கள் பேசும்படி ஆக்கு என்று அதிலேயும் துவா கேட்டிருக்கின்றார்கள். அதே போல யா ஹைரல் பரியா என்று ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ்வார்கள். அதாவது பூமியிலேயே உலகத்திலேயே சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று கூறும் பொழுது, ஹாதா ஹைருல் இப்ராஹிம், தரணியிலேயே சிறந்தவர்கள் நான் அல்லப்பா, ஹாதா ஹைருல் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் தரணியிலே சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னடக்கத்தோடு சொல்வார்கள். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும்
சிறந்தவர்கள். இருப்பினும் தன்னுடைய தந்தையான எந்த வம்சத்தின் தொடரில் வந்தாரோ அந்த இப்ராஹிமை கண்ணியப்படுத்தும் முகமாக நான் ஹைருல் பரியா இல்லை, தரணியில் சிறந்தவன் நான் அல்ல, ஹாதா ஹைரு இப்ராஹிம், இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அன்னவர்கள் தான் தரணியிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன பொழுது மற்ற விசுத்தந்துக்கள் அல்லது மற்ற மனிதர்கள் எதனுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பதற்காக ஒரு துவா நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், அஹூது கலிமாத்தில்லாஹி தாமாத்து குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக், பிஸ்மில்லாஹி அல்லதி லா யுதர்ரு மஅ இஸ்மிஹி ஷய்உன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் அலீம் என்ற துவாவை எப்பொழுதெல்லாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பேர குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுமோ அப்பொழுதெல்லாம் இந்த துவாவை நபியவர்கள் ஓதிவிடுவார்கள், அவர்களுக்கு ஷிஃபாவாக ஆகிவிடும் அல்லாஹ்வின் காரணமாக. ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஓதி முடித்து விட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த துவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பொழுது ஓதிவிட்ட துவா, அதைத்தான் நான் என்னுடைய பேரக்குழந்தைகளுக்கு ஓதிவிடுகிறேன் என்று கூறுவார்கள். அப்ப இந்த அளவிற்கு அல்லாஹ்வும் ரசூலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய உன்னதத்தை மேன்மையை சிறப்பை கூறுகின்றார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு ஏகப்பட்ட ஷரியத்துடைய சட்டங்கள் கிடைத்திருக்கின்றது. ஆகவே அந்த குடும்பத்தார்களை நினைத்து ஏதோ துல்ஹஜ் மாதம் வந்தாலோ அல்லது ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்தாலோ அல்லது குர்பானி கொடுப்பதற்கு ஆடு மாடுகளை வாங்கிவிட்டால் அப்ப நினைத்தால் மட்டும் பத்தாது, அந்த குடும்பமே எப்படி இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ அதுபோன்று நாம் உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து உறுப்புகளையும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அகில உலகத்தான் தந்து வருவானாக. வாக்குவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.